அஸ்ஸலாமு அலைக்கும். கென்னி பாரி சேஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் செழிப்பான காடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் லில்லி என்ற இளம் பெண் வசித்து வந்தார். அவள் காலை பணியைப் போல தூய்மையான இதயத்தை கொண்டிருந்தாள். அவள் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. ஒவ்வொரு நாளும் அவள் காடுகளுக்குள் நுழைந்து காடுகளுக்குள் மறைத்து வைத்திருந்த இரகசியங்களை ஆராய்வாள். ஒரு வெயில் நாள் காலையில் காட்டின் நடுவே அலைந்து கொண்டிருந்த போது லில்லி ஒரு மென்மையான இனிமையான பாடலை கேட்டாள். ஒலியை தொடர்ந்து ஓவியரின் தட்டு போன்ற வண்ணமயமான இறகுகளுடன் ஒரு காயமடைந்த பறவையை கண்டுபிடித்தார். அதன் இறக்கையில் காயம் ஏற்பட்டது. அது உதவியற்றதாக இருந்தது. லில்லி மெதுவாக பறவையை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாள். அவள் ஒரு அட்டை பெட்டியில் ஒரு வசதியான கூடு வடிவமைத்து அதன் காயங்களுக்கு சிகிச்சை அளித்தாள். நாட்கள் வாரங்களாக மாறியது. லில்லிக்கும் பறவைக்கும் இடையிலான பிணைப்பு வலுவடைந்தது. அதன் துடிப்பான இறகுகளுக்காக அவள் பறவைக்கு ரெயின்போ என்று பெயரிட்டாள். பறவை குணமடைந்தவுடன் அது லில்லிக்கு அதன் அழகான பாடல்களை பாடியது. அவளுடைய வாழ்க்கையை இசை மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்பியது. ஒரு காலத்தில் பறக்க முடியாத வானவில் இப்போது லில்லியுடன் தன் பக்கத்தில் சுதந்திரமாக உயர பறந்தது. அவர்களின் நட்பு ஒரு இளம் பெண்ணுக்கும் அவரது இறகுகள் கொண்ட தோழிக்கும் இடையிலான பிரிக்க முடியாத பிணைப்பின் அடையாளமாக மாறியது. வண்ணங்கள் மலர்ந்து பாடல்கள் ஒலித்த காட்டின் இதயத்தில் லில்லி மற்றும் வானவில் கதை ஒரு புராண கதையாக மாறியது. அதை கேட்ட அனைவருக்கும் எளிமையான நட்பில் காணக்கூடிய சக்தியை நினைவூட்டுகிறது.